இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா 11:1 ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். குழந்தைகள், நீங்கள் சொல்வதை செய்ய மாட்டார்கள், ஆனால் நீங்கள் செய்வதை உன்னிப்பாக கவனித்து அதையே அவர்களும் செய்வார்கள். பெண் பிள்ளைகள் தாய் சேலை கட்டுவதை பார்த்து தானும் ஒரு டவலை எடுத்து கட்டிக்கொள்ளும். ஆண் பிள்ளைகள் தந்தை கார் ஓட்டுவது, பைக் ஓட்டுவது போல நின்று கொண்டிருக்கும் வண்டியின் மேல் ஏறி அமர்ந்து விளையாடும். சிலர் கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ நம்மிடம் கேட்பார்கள், இதை நீங்கள் எப்படி செய்கின்றீர்கள், இந்த வேலை எப்படி உங்களால் முடிகின்றது, எனக்கும் கற்றுக்கொடுங்கள், நானும் செய்வேன் என்பதாய். அது மனிதர்களுக்கே உண்டான இயல்பு. கண் பார்ப்பதை கை செய்யும், வேண்டும் என்று ஆசைப்படும். இதே போன்றுதான் சீஷர் ஒருவர் இயேசுவிடம் தங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும்படி கேட்கின்றார். இன்றைய நாள் திருவசனம் அதைத்தான் எடுத்துரைக்கின்றது. ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். விவிலியத்தில் பல இடங்களில் நாமே படிக்கின்றோம், இயேசு காலையில் ஜெபித்தார், வனாந்தரத்தில் போய் ஜெபித்தார், அந்தி சந்தி வேளையில் மாலையில் ஜெபித்தார், இரவில் ஜெபித்தார், மனதுருகி ஜெபித்தார் என்றெல்லாம் வாசிக்கின்றோம். இப்படி அவர் தவறாமல் ஜெபிப்பதை அப்போஸ்தலர்கள் பார்த்து கொண்டே இருந்திருப்பார்கள், ஆச்சரியப்பட்டிருப்பார்கள். யூத மதத்தினர் பொதுவாகவே தேவாலயத்திற்கு சென்றும் ஜெபிக்கும் பழக்கம் உடையவர்களாம். ஆனால் இயேசு அளவில்லாமல் பல மணி நேரம் ஜெபத்தில் தரித்திருக்கின்றார், இரவெல்லாம் ஜெபிக்கின்றார். அது எப்படி சாத்தியம்? என்ன ஜெபிக்கின்றார், எப்படி ஜெபிக்கின்றார் என்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் சீடர்கள் மனதில் வரவே, போதகரே, ரபி, எங்களுக்கும் எப்படி ஜெபிப்பது என்று கற்றுத்தாரும் என்று ஆவலாய் கேட்கின்றார்கள். இயேசுவும் கற்றுக் கொடுக்கின்றார். அதுதான் நாம் இன்று வரை ஜெபிக்கும் பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே என்கின்ற ஜெபம். சரி, என்றைக்காவது நீங்கள் இதுபோல் இயேசுவிடம் கேட்டது உண்டா? அல்லது நீங்கள் நிறைய நேரம் ஜெபிப்பதை பார்த்து உங்கள் பிள்ளைகள், உங்களுடன் வேலை செய்வோர் கேட்டதுண்டா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிளை, ஜெபபுக்கை, ஜெபமாலையை எடுத்துக்கொண்டு தனியே அமர்ந்து கொள்கின்றாய். அப்படி என்னதான் ஜெபிப்பாய், யாருக்காக ஜெபிப்பாய், எப்படி ஜெபிப்பாய் என்று உங்களிடம் யாராவது கேட்டதுண்டா? அப்படி மற்றவர்களும் பிள்ளைகளும் உங்களை பார்த்து கேட்க வேண்டும், உங்களிடம் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அளவு நீங்கள் ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுத்தது போல நாங்கள் தினமும் ஜெபித்து உமது அருளையும் பாதுகாப்பையும் நிறைவாய் பெற உதவும். எங்கள் பிள்ளைகள், குடும்பத்தார், நண்பர்கள் எங்களை பார்த்து ஜெபிக்க ஊக்குவிக்கப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.